சென்னை நந்தனத்தில் உள்ள ஒருங்கிணைந்த கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலகத்தில் கால்நடை பராமரிப்பாளர்களுக்காக கால்நடை மருத்துவர் என்ற செயலியை ஒருங்கிணைந்த கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிமுகப்படுத்தி வைத்தார். பின்னர் பேசிய அவர், 3364 மருத்துவர்கள் தன்னிச்சையாக செயலியில் பதிவு செய்துள்ளதாகவும், கால்நடை வளர்ப்பவர்கள் தங்களது தொலைபேசியில் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறினார். திருவண்ணாமலை அருகே உள்ள தென்மாத்தூர், சுரங்குளத்தூர் ஆகியவற்றில் அமைந்துள்ள வன விரிவாக்க மையத்தை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் 23.7% உள்ள வனப்பரப்பினை 33% ஆக்கிட தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், இதற்காக பசுமை தமிழ்நாடு என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டு இதன் மூலம் 2,50,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். அவர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டை அனைத்து துறைகளுடன் முதல்நிலை மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல நலத்திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு தேவையான திட்டங்களெல்லாம் அவர் செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் வனத்துறையிலும் மிகச்சிறப்பாக இந்த வனத்துறைக்குத்துறையும் மிகச்சிறப்பாக பணிகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே ராம்சார் சைட்ஸ் என்று சொல்லக்கூடிய உலக அளவில் வந்து ஈரநில நாடுகளுக்கு அடையாளம் காட்டுகின்ற அளவிற்கு இன்னைக்கு முதல்ல உத்தரப்பிரதேச செல்ட்டா இதுவரை வந்து 10 இடம் இருந்துச்சு. இன்னைக்கு ராம்சார் சைட் வந்து தமிழ்நாட்டில் வந்து 14 இடம். இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்ம தான் நம்பர் ஒன்ல இருக்கும். அதுக்காக முதலமைச்சர் அவர்கள் கூட பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அடுத்த வயகலத்தூர் தெற்கு தெருவை சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவர் தனது நண்பர் மணிகண்டன் என்பவருடன் பேசிக் கொண்டிருந்தபோது வாய் தகராறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் ஜெய்சங்கரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ஜெய்சங்கர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நீடாமங்கலம் காவல்துறையினர் ஜெய்சங்கர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் ஜெய்சங்கர் தனது வீட்டின் ரேஷன் கார்டை மணிகண்டனிடம் அடகு வைத்ததாகவும், அதனை ஜெய்சங்கர் திரும்ப கேட்டதால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்ததும் தெரியவந்தது. மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பியோடிய மணிகண்டனை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் மைக்கேல் பாரதி என்பவர் தனது ஜூனியர் வழக்கறிஞர் மோனிகா என்பவருடன் சேலம் கோர்ட்டில் ஒரு வழக்கிற்காக சென்றுவிட்டு பின்னர் மீண்டும் காரில் சாத்தூர் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த ஜேமேட்டூர் பாலம் அருகே கார் வந்து கொண்டிருந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி சாலையில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மோனிகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த கார் ஓட்டுநர் அசோக்குமார் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த வழக்கறிஞர் மைக்கேல் பாரதி சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் புதிய டெல்டா இன்னர்வீல் கிளப் சார்பில் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா, பாரம்பரியம் மிக்க அரிசி கண்காட்சி, சிறந்த ஆசிரியருக்கான விருதுகள் வழங்கும் விழா மற்றும் ஏழை மாணவிக்கு 30,000 கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி ஹோட்டல் பாலாஜி கிராண்டில் நடைபெற்றது. இதில் புதிய கிளப் தலைவராக பிஸ்மில்லா பேகம், செயலாளராக மணிமேகலை ராஜேந்திரன், துணைத் தலைவராக வச்சலா கருப்பண்ணன், துணை செயலாளராக லட்சுமி பிரபாகரன், பொருளாளராக இந்திராணி கிருஷ்ணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு கிளப் மாவட்ட தலைவர் மோகனா லதா சுந்தர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சீர்காழி பொற்குடி சித்ராவின் அடுப்பில்லாத சமையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயில் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் 36வது அமைப்பு தினத்தையொட்டி திருவாரூர் மாவட்டம் சார்பாக கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மாநகராட்சி 21வது வார்டுக்குட்பட்ட ஜீவாநகர்,
நத்தர்ஷா பள்ளிவாசல் வள்ளுவர் நகர் ஆகிய பகுதிகளில் குடியிருக்கும் பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் அவற்றை சார்ந்த அப்பகுதியில் உள்ள சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ பதிவு செய்யக்கூடாது என தமிழ்நாடு வக்பு வாரியம் சார்பில் சார்பதிவாளர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த சுற்றறிக்கையை கண்டித்தும் இந்த உத்தரவை வாபஸ் பெறக் கோரியும் 21வது வார்டு சொத்துரிமை மீட்புக் குழு சார்பில் அவசர ஆலோசனைக் கூட்டம் பழைய மதுரை ரோடு பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் 21வது வார்டு திமுக செயலாளர் தர்கா முபாரக் தலைமையில் நடைபெற்றது. வக்வாரியத்தால் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த நோட்டீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்கனாக்கா, இந்த ஏரியா எதுவுமே நீங்கள் வந்து பத்திரம் பதிவு செய்யக்கூடாது. இங்கே மட்டும் இல்லை, திருச்சி மாவட்டம் ஃபுல்லாக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 வருடமாக இந்த ஏரியாவில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் வந்து எங்கள்கிட்ட பட்டா இருக்குது, பத்திரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் பத்திரம் பதிவு பண்ணக்கூடாதுன்னு எங்கள்கிட்ட வாழ்வாதாரத்தை முடக்கியிருக்காங்க. இந்த நோட்டீஸை உடனடியாக நீக்கணும். எங்களுக்கு எப்பவும் போல் பதிவு செய்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆவணம் செய்யணும். இதை உடனடியாக நீக்கணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் காவல் நிலையத்தில் மோகன சுந்தரம் மற்றும் பாபு ஆகியோர் உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் இருவரும் செய்யூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை செய்பவர்கள், கள்ள சாராயம் விற்பனை செய்பவர்களிடம் வாரந்தோறும் மாமூல் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த தகவல் மாவட்ட எஸ்பிக்கு தெரியவந்தது. இதனையடுத்து மாவட்ட எஸ்பி சுகுணா சிங் உத்தரவின் பேரில் இருவரும் அதிரடியாக ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு இல்லா பெட்டிகளில் ரயில் தபால் சேவைக்காக 40 இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு விடுவதால் கழிவறை அருகே அமர்ந்து பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பயணிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு இல்லா பயணத்திற்கு கூடுதல் பெட்டிகள் ஒதுக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காவல் நிலையம் முன்பு இளைஞர் ஒருவர் அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளைஞரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தற்கொலை செய்து கொண்ட இளைஞர் திருவண்ணாமலை மாவட்டம் தானியம்பாடி பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பதும் இவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்தது. இந்நிலையில் இளைஞர் அரசு பேருந்தில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு கனி அங்காடி வளாகத்தில் புறநகர் பகுதிகளுக்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு கடைகளிலும் 5க்கும் மேற்பட்ட ஆப்பிள் பெட்டி, மாதுளம் பெட்டி, திராட்சை பெட்டி பழங்கள் இரவோடு இரவாக திருடு போயுள்ளது. இதனால் கோயம்பேடு கனி அங்காடி வளாகத்தில் வியாபாரிகளிடையே பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதுகுறித்து வியாபாரிகள் அளித்த தகவலின் பேரில் சம்பவத்திற்கு சென்ற கோயம்பேடு போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்கும் மிதிவண்டி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கொடியசைத்து துவங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய இந்த மிதிவண்டி போட்டியானது பாரதி நகர், ஆக்ராவரம், மலைமேடு உள்ளிட்ட பகுதிகளை கடந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முடிவடைந்தது. இதில் முதல் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. இதில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் வடவள்ளி பகுதியில் உள்ள மாநகராட்சி ஒப்பந்ததாரரும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு நெருக்கமானவருமான சந்திரசேகர் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் இங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையை அடுத்துள்ள அகரகிரங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் திருமானந்தன் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் திடீர் மின்கசிவு காரணமாக இவரது வீடு தீப்பற்றி எரிந்துள்ளது. இதில் வீட்டிலிருந்த இருசக்கர வாகனம், மின்விசிறி, தொலைக்காட்சி பெட்டி என பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. இதனை அறிந்த மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் தனது சொந்த செலவில் அக்குடும்பத்திற்கு தேவையான நிதி மற்றும் அரிசி, பாய் என அனைத்து பொருட்களையும் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். அவருடன் ஊராட்சிமன்ற தலைவர் கயல்விழி சரவணன் உடனிருந்தார்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆனந்தபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனுஷ் என்பவர் 7ஆம் வகுப்பு பயின்று வருகின்றார். இவருக்கு பிறந்தநாள் என்பதால் சக மாணவர்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துள்ளார். இந்நிலையில் இதை சாப்பிட்ட 12 மாணவர்களுக்கு தலைவலி மற்றும் வயிறு வலி ஏற்பட்ட நிலையில் 4 மாணவர்கள் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த ஆனந்தபுரம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவக் குழுவினர் பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு சிகிச்சை அளித்த நிலையில் மாணவர்களுக்கு உடல்நிலை சீரடைந்தது. இதனிடையே மாணவன் சாக்லேட் வாங்கியதாக கூறப்படும் மளிகை கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் பத்மநாதன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் தின்னூர் பகுதியில் ஸ்ரீ தேனாண்டாள் சிட் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் தனியார் சிட்பண்ட் உள்ளது. இந்த நிதி நிறுவனத்தில் ஓசூர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் சீட்டு பணம் கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 5 மாதங்களாக சீட்டு பணம் கட்டி முடிவடைந்த நிலையில் கட்டியவர்களுக்கு முழுமையாக பணம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த பொதுமக்கள் நிதி நிறுவனம் நடத்தி வந்த ரேணுகா, கவிதா, சிவகுமார் ஆகிய 3 பேரும் தங்களிடமிருந்து சுமார் 1,50,00,000 ரூபாய் வரை ஏமாற்றி சென்றுவிட்டதாகவும் தங்கள் பணத்தை மீட்டுக் கொடுக்க கோரியும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஓசூர் மத்தியகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து ஓசூர் மத்தியகிரி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரிலிருந்து குமுளி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சாமுண்டிபுரம் விளக்கு அருகே நாமக்கல் போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்பவர் மகன் ராஜேஷ்குமார் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் கூடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே கம்பம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த கூடலூர் கன்னிகாளிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் தர்மராஜ் மற்றும் நண்பர் லியோ ஆகியோரது இருசக்கர வாகனத்தின் மீது ராஜேஷ்குமாரின் இருசக்கர வாகனம் மோதியுள்ளது. இந்த விபத்தில் ராஜேஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ராணுவ வீரர் தர்மராஜ் மற்றும் அவரது நண்பர் லியோ இருவரும் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இருசக்கர வாகன விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் செயல்படக்கூடிய மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையில் சிஐடியு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆலை வாயில் முன்பாக பட்டினி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கூட்டுறவு நூற்பாலைகளை முழுமையாக இயக்கிடக் கோரியும் தினக்கூலி என்எம்ஆர் தொழிலாளர்களை சட்டப்படி நிரந்தரம் செய்திடக் கோரியும் ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை மேலும் காலதாமதம் செய்யாமல் அமல்படுத்திடக் கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மகாகவி பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி நெல்லை மாவட்டம் சீவலப்பேரியில் உள்ள அவர் பயின்ற பள்ளியில் பாரதியாரின் நினைவை போற்றும் வகையில் நாட்டின் ஒற்றுமை குறித்து மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் பள்ளி நுழைவு வாயிலில் உள்ள பாரதியார் சிலைக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பாரதியார் மீசை வரைதல் நிகழ்வு நடைபெற்றது. நெல்லை கோட்டாட்சியர் சந்திரசேகர், எம்டிடி பள்ளி ஓவிய ஆசிரியர் சொக்கலிங்கம் ஆகியோர் இந்த ஓவியப் போட்டியை தொடங்கி வைத்தனர். கோட்டாட்சியர் சந்திரசேகர் மாணவர்களோடு சேர்ந்து பாரதியாரின் மீசையை வரைந்தார். இறுதியாக சிறப்பாக மீசை வரைந்த மாணவர்களுக்கு பாரதியின் புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அருகே அமைந்துள்ள வெலிங்டன் ஏரி நீர்த்தேக்கம் 1922ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. 16.6 சதுர கிலோமீட்டர் கொண்ட நீர்த்தேக்கத்தின் முழு கொள்ளளவு 29 அடியாகும். இந்த நீர்த்தேக்கத்தின் மூலம் இப்பகுதியில் 67 கிராமங்களில் சுமார் 24,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றது. இந்நிலையில் இந்த நீர்த்தேக்கத்தின் கரைகள் கடந்த 2009ஆம் ஆண்டு விரிசல் அடைந்தது. இதனை சரிசெய்ய 29.21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கரை சீர அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் 2017ஆம் ஆண்டு கரையில் விரிசல் ஏற்பட்டது. பின்னர் அது சரிசெய்யப்பட்ட நிலையில் மீண்டும் 2018ஆம் ஆண்டு மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. இந்நிலையில் தொடர்ந்து நீர்த்தேக்கத்தின் கரையில் விரிசல் ஏற்படுவதால் ஒன்றிய அரசு அணை புனரமைப்பு மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற நீர்வளத்துறை அதிகாரி மிட்டல் தலைமையிலான குழுவினர் வெலிங்டன் நீர்த்தேக்கத்தினை ஆய்வு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் ஹவுசிங் போர்டு பகுதியில் 15க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் பழக்கடை, மளிகை கடை மற்றும் டீ கடைகள் வைத்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். 40 ஆண்டுகளாக இந்த கடைகளின் மூலம் வாழ்வாதாரம் பெற்று வரும் இவர்களது கடைகளை ஓரிரு நாட்களில் அகற்ற வேண்டும் என மாநகராட்சி சார்பில் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் சாலையோர கடை வியாபாரிகள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர். இதுகுறித்து அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.